வணக்கம். செய்தி சுருக்கம். அமைச்சர் வேலு வீடு அலுவலகத்தில் சல்லடை போடும் ஐடி அதிகாரிகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தீநகர், கீழ்ப்பாக்கம், வேப்பேரி, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடக்கிறது. திருவண்ணாமலை அருணை பொறியியல் கல்லூரியிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி நாள் என்பதால் ஐடி கார்டு வைத்திருக்கும் மாணவர்கள், அலுவலர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கரூர் காந்திபுரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை துவக்கியுள்ளனர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் வரி ஏய்ப்பு செய்ததாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் ரெய்ட் நடக்கிறது. மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கி ஏந்திய சிஐஎஸ்எஃப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருட்டு போன சிலைகளை ஸ்டாலின் மீட்கவே மாட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தஞ்சை பெரிய கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து திருட்டு போன 36 சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றார். மொத்தம் 38 தெய்வ விக்கிரகம் இங்கேருந்து போயிடுச்சு. மொத்தம் எவ்வளோ? 38 போயிடுச்சு. ரெண்டை நான் கொண்டாந்துட்டேன். குஜராத்துக்கு போய் அந்த சாராபாய் ஃபவுண்டேஷன்லேருந்து அதை தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கி கொண்டாந்து திருப்பி இதே வீட்டில் ஊரில் உள்ளே வச்சிட்டோம். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 72 நாளிலே கண்டுபிடிச்சோம். களவு போனது கோயிலை கட்டினவரே ஆளை காணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, 72 நாளில் கொண்டாந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு 1800 நாட்களுக்கு மேலே ஆகி போச்சு கொண்டாந்ததுலேருந்து. இன்ன வரைக்கும் குற்றவாளிகளை கொண்டு போய் நீதிமன்றத்தில் முன்னாடி சார்ஜ் ஷீட்டை போட்டு நிப்பாட்டலை. ஒரு ஆளை நிப்பாட்டலை. கொண்டு வராத அதிகாரி யார்? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா? உறுதியாக இந்த அரங்க சஸ்பெண்ட் பண்ணாது. இப்போ அதை கொண்டு வர்றதுக்கு இந்த 3 வருஷத்தில் யார் கடமை தவறுனாங்க? நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் போட்டு, இந்த 3 வருஷத்தில் நடவடிக்கை யார் எடுக்கலையோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 900 36 செல்ல ஒரு செல்லையை கூட கொண்டு வரல. எடுப்பாங்களா? சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மிஸ்டர் முக ஸ்டாலின் வில் நெவர் டேக் ஆக்ஷன். நாட் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எந்த வித பலனும் இல்லாமல் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிதானா? என்னையை கேட்டு என்ன ஆகப்போகுது? இனி மேலே எத்தனை கேஸ் எல்லாம் போட்டு என்ன உனக்கு என்ன ஆகப்போகுது அதில்? ஸோ மிரட்டல் லெட்டர்லாம் தேர்தல் வேணாம். பிகாஸ் ஐ எம் கெட்டிங் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் அ மினிஸ்டர். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் கமான் ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் வாட்சிங் த மினிஸ்டர். இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக நான் 1.5 வருஷமாக க்ளோஸ்லி ஐ எம் கலெக்டிங் எவரன்ஸ். ஐ வில் நாட் லீவிங் ஹிம். பார்ப்போம். குஜராத்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க 36 சிலைக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கேட்டு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் சார். இதில் இருக்கிறவங்களாம் ஹைலி மனிடு பீப்புள். இந்த சிலையை திருநவன் பேரை கேட்டிங்கன்னா உருண்டு விழுந்துருவீங்க. நான் இன்னைக்கு இன்னைக்கும் சொல்லலாமான்னு சங்கடமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள். அவனுக்கு பட்டம் ராவ் பகதூர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிலையை வந்து செஞ்சுருக்க இன்னும் முக்கியமான சைவ சீக்கிர விக்கிரமம் உள்ள ராஜராஜனுடைய அக்கா இருப்பார். ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியார் இருப்பார். அவங்களே ஒரு 4 சிலையை செஞ்சுருக்காங்க. அந்த 4 சிலையில் 2 உமா பரமேஸ்வரி, 2 சிலை. ஒன்று வந்து பெரிய சிலை பார்த்தீங்களா, தஞ்சை விண்டகர் அவருடைய மனைவி ஜோடியான உமா பரமேஸ்வரி. அதாவது தஞ்சை விண்தகர்மாக, அதுக்கு வந்து தட்சிணமேறு விந்தகர்பா அவருடைய மனைவி உமா பரமேஸ்வர் அதையும் காணாம். தன்னுடைய சொந்த தகப்பனார் இருக்காங்க, பொன் மாளிகை துஞ்சினத்தேவர் ராஜராசோனுடைய அப்பா, அவருடைய சிலை தூக்கிட்டு போட்டாங்க. அது அவருடைய தாயார் அம்மை மக தம்மைன்னு எழுதியிருக்கும் தமிழில். அதை கல்வெட்டில் அந்த அம்மா பேர் வானவன் மாதேவி, திருக்கோயிலில் பிறந்தவர், மலையமான் வகுப்பில் பிறந்த. அந்த சிலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது போ ராஜராசனுடைய 5வது மனைவி ஒருத்தவங்க, அந்த அம்மா பஞ்சவன் மாதேவி அடிகளாரும்பாங்க. அவங்க பழுவேட்டரை வகையராவை சேர்ந்தவங்க. அந்த அம்மா தான் ராஜேந்திர சோழனை வளர்த்ததாகலாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 4 சிலை கொடுத்துருக்கா, 4 தூக்கிட்டு போய். ஆனால் அதில் ஒரே ஒரு சிலை மட்டும் கையை வறுத்து அறுத்து இருந்திருக்கும். அந்த சிலை அந்த அந்த இது அதை நான் வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வாரண்ட்டை வாங்கி தஞ்சாவூரோட ஆர்ட் கேலரியை ரெய்டு பண்ணேன். தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியை கலெக்டரோட சார்ஜில் இருக்கிறது உள்ளே போய் ரெய்டு பண்ணி அதை கைப்பற்றி அந்த தெய்வ போட்டு நேரடியாக கோர்ட்டில் கொடுத்துட்டேன். அது தெய்வ விக்கிரம் தானே. ராஜராஜ சோழ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனுஷன், அவரே கோயிலில் வச்சுருக்கேன். ஆனால் அந்த கோயிலில் திருடப்பட்ட தெய்வத்தை எங்கே வச்சுருக்கிய? கேலரியில் போய் வச்சுருக்கிய, ஐகான் சென்டரில். நான் நியாயம் அதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 66 செப்பு திருமேனிகள் இருக்கு உள்ள. அதில் அவ ராஜராஜ சோழ பீரியடில் எழுதப்பட்டது 66ல் கிட்டத்தட்ட பெரும்பாலானவன் சொல்ல போகும்போது கிட்டத்தட்ட 75-80 விழுக்காடு. இது தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், தமிழர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கிங்காக இருக்காது, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன காரணம்? அவங்க இதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம், முன்னோர்களை அவங்க விரோதிகளாக எடுக்கிறாங்க. இது போக சரித்திரத்தை, நம்ம முன்னோர்களுடைய சரித்திரத்தை அவங்க விரும்பலை, வெறுக்கிறாங்க. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய வரலாறு அதிகமாக தெரியலை, அவங்களுக்கு உண்மையில் மாற்ற சொல்லணும். இதெல்லாம் கவர்மெண்ட் பெருசாக எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் எடுக்கணும். கல்ச்சர்னா யார்? நம்ம ஆர்கே
ஸ்டேட் ஆர்கியாலஜி மிஸ்டர் தங்கம் தரந்து வரணும். இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு சுத்தர தெரியலை. உள்ளே போய் பார்த்தா முதலாம் ராஜராஜ சோழன் எழுது அப்படிப்பட்ட ஒரு பேரே கிடையவே கிடையாது. ராஜராஜ சோழங்கிற பேரே கிடையாது. ஸ்வஸ்டிஷ்டி உடையார் ராஜராஜ தேவன் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய மகன் பேரும் வருது. ஸ்வஸ்டிஷ்டி உடையார் ராஜேந்திர சோழத்தேவன் சொல்லி உண்மையான பேரை எழுதணும். கோயிலுக்கு மேலே ராஜராஜேஸ்வரம் தமிழில் இருக்கக்கூடிய பேரை எழுதணும். தமிழ் பேர் தமிழ்நாடு பெரிய கோயிலில் பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லி சொல்லக்கூடாது. இல்லை கண்டிப்பாக அது இருக்கணும். அது அந்த கல்வெட்டில் இல்லை. அப்படிப்பட்ட பெயர் பிரகன் நாயகி அந்த பெயர் இல்லை கல்வெட்டில் இருக்குது. உலகம் முழுதும் உடைய நாச்சியார் ஐயாவோட பேர் ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவர் அல்லடி பரமசுவாமி அப்படி போடுறோம். தபால் மூலம் ரூபாய் 2000 நோட்டை மாற்றலாம். 2016 நவம்பரில் அறிமுகம் செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி May 19 அறிவித்தது. September 30 வரை வங்கிகளில் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கணக்கில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. பின் October 7 வரை அவகாசம் தரப்பட்டது. இதுவரை புழக்கத்தில் இருந்த 97% நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. October 8 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியின் 19 அலுவலகங்களில் மாற்றிக்கொள்ளும் அல்லது வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. தொலைதூரத்தில் உள்ளவர்கள் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு செல்வதற்கு சிரமமாக உள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புதிய வசதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களிடம் உள்ள நோட்டுகளை இன்ஷூர்டு போஸ்ட் எனப்படும் காப்பீட்டு தபால் மூலம் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதேபோல் TLR எனப்படும் ட்ரிபிள் லாக் ரிசப்டபிள் எனப்படும் விண்ணப்பத்தை பெற்றும் உரையில் வைத்து 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் உள்ள பெட்டிகளில் செலுத்தலாம். அந்த தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த இரண்டு முறைகளும் பாதுகாப்பானவை, அலைச்சல் இல்லாதவை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு November 3 and 11 ரேஷன் கடைகள் திறப்பு. தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு முதல் மற்றும் இரண்டாவது ஞாயிறு, மூன்றாவது நான்காவது வார வெள்ளி என்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த மாதம் 12 ஞாயிறன்று தீபாவளி பண்டிகை வர உள்ளதால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனால் இன்றும் 11 வெள்ளியன்றும் ரேஷன் கடைகளை திறக்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி அனைத்து பொருட்களும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் ரேஷன் கடைகளில் முன்கூட்டியே இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என உணவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைவு. தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 2022 May 22 பின் விலைகள் மாறாமல் உள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 10 ரூபாய் வரை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக கலால் வரியை குறைப்பது, அதனால் ஏற்படும் வரி வருவாய் இழப்பை ஈடுகட்டுவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை அதிகம் இருப்பதால் பெரும்பாலானோர் சொந்த வாகனங்களை பயன்படுத்தவில்லை. விலை குறைந்தால் சொந்த வாகனங்களை அதிகம் பயன்படுத்த வாய்ப்புள்ளது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். விலை குறைப்பு அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்கிறார் தமிழக பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க தலைவர் முரளி. தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு 2000 ரூபாய் அபராதம். தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்க தொழிலாளர் நலத்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் சாமிநாதன், கணேசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு 50 ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்டத்தை திருத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2000 ரூபாயாக அபராத தொகை உயர்த்தப்பட்டுள்ளது என தொழிலாளர் நலத்துறை செயலர் குமார் ஜெயந்த் கூறினார். வணிக நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்கும் போதும் புதுப்பிக்கும் போதும் தமிழில் பெயர் பலகை உள்ளதா என்பதை உறுதி செய்தால் பிரச்சினைகளை களையலாம் என தமிழ் வளர்ச்சித்துறை செயலர் செல்வராஜ் கூறினார். இதையடுத்து பேசிய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன், அடுத்த மாதம் 21 முதல் 27 வரை தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரமாக கடைபிடித்து விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வணிகர்களுக்கு உயர்த்தப்பட்ட அபராதம் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளது. இதனிடையே இலங்கை மற்றும் அதையொட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும்.
ஆறாம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும். சென்னையில் மேகமூட்டம் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.